கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி ஏனாம் பகுதியில் கரையோர கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மும்பையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ள நீர் ஆந்திராவின் பத்ராச்சலம் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் வழியாக கடலில் கலக்கிறது. மேலும் பத்ராச்சலம் அணை திறக்கப்பட்டுள்ளதால் கோதாவரி ஆற்றுக்கரையில் உள்ள புதுச்சேரி ஏனாம் பகுதி தற்போது வெள்ளக்காடாக காணப்படுகிறது. அங்குள்ள பரம்பராப்பேட், பாளையோகி நகர், ராஜீவ்காந்தி நகர், வெங்கட் நகர் உட்பட 10-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 200-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாக ஏனாமில் கோதாவரி ஆற்றின் கரையோரம் தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே கோதாவரி ஆற்றின் கரையோரம் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.